நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபருடைய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உடனே வரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமோட காண்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக ஷார்ட்கட்ஸ்லேயே பார்த்துட்டே வரும். இது வந்து 2018 வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மார்ச் 2 பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி மார்ச் 1 போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஜனவரி ஃபிப்ரவரி வந்து பார்ட் 1 டு பார்ட் 20 அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், முதலாவது உலக தமிழ் மரபு மாநாடு எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா நாமக்கல் நடந்தது. எப்படி நியாயம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாமக்கல் நமக்கு என்ன தெரியும், நாமக்கல்னாலே முட்டை தான் ஃபேமஸு. ஒருத்தனுக்கு தமிழ் தெரியல அப்படின்னா வந்து அவன் ஜீரோ தான், அவன் வந்து ஒரு முட்டை தான். ஸோ அப்போ உலக தமிழ் மரபு மாநாடு நாமக்கல் அந்த மாதிரி நியாயம் வச்சுக்கோங்க. சென்னை பாதுகாப்பு கண்காட்சி வந்து காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு. ஸோ சென்னை பாதுகாப்பு கண்காட்சி வந்து காஞ்சிபுரம். ஸோ வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலும் சென்னையெல்லாம் பாதுகாப்பு தான் இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து சென்னை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதே லிங்க் பண்ணி படிச்சுக்குவாங்க காஞ்சிபுரம் சென்னை அப்படின்னு. அடுத்து பாருங்கள், 61வது அனைத்து இந்திய காவல் பணி கொள்கை வந்து வண்டலூரில் வந்து நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நியூஸில் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம், போலீஸ்காரங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அவங்கள்ட்ட வேலை வாங்குறாங்க, மனுஷங்க மாதிரி வேலை வாங்க மாட்டாங்க, மிருகம் மாதிரி வேலை வாங்குறாங்க, போலீஸ்காரங்க வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ வந்து அதே லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க, வண்டலூரில் என்ன இருக்குது, வண்டலூரில் ஜூ மிருகம்லாம் இருக்கும். ஸோ வந்து இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனுஷன் மாதிரி வேலை வாங்க மிருகம் மாதிரி வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், டி ஆப் ஃபோலியோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டில் வந்து அந்த அரசோட சேவையெல்லாம் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த டி ஆப் ஃபோலியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க கவர்மெண்ட்டில் என்னென்ன சலுகைலாம் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன சேவையெல்லாம் இருக்குது, அதெல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நியாயம் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்னு ஒன்றில் தெலுங்கானா ஆப்பு, அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்தியா ரஷ்யா இணைந்து வங்கதேசத்தில் அணுமின் நிலையம். ஸோ இந்தியா ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கூட உங்களுக்கு அணுமின் நிலையம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா சேர்ந்து தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்தியா ரஷ்யா சேர்ந்து வங்கதேசம் பங்களாதேசத்துலேயே வந்து ஒரு அணுமின் நிலையத்தை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹுவாய் பலோங் 5G Not 1 அப்படிங்கிற சிப்பு, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5G சிப்பு. நம்ம எல்லாம் வந்து இப்போ வந்து 4G யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்த அவளில் வந்து அந்த 5G சிப்பு. ஸோ அந்த 5G சிப்போட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2.3 GBPS. ஸோ வந்து ஒரு செகண்டில் வந்து நம்ம 2.3 GB வரைக்கும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதான் வந்து 5G டெக்னாலஜி. ஸோ வந்து நம்ம இது ஈஸியாக ஞாபகிக்கலாம், ஹுவாய் அப்படிங்கிறத வந்து ஹாய் ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா 4G வந்துட்டு நம்ம வந்து நல்லா ஜாலியாக யூஸ் பண்ணுவோம். 5G வந்துட்டு அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா ஹாயாக ஜாலியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹுவாய் ஹாய் அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மாநில சமஸ்கிருத கல்வி குழு அமைப்பு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சமஸ்கிருத மொழியை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கல்விக்குழு வந்து அடுத்து அமைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நாக் எனும் பீரங்கி ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ராஜஸ்தானில் சோதனை. ஸோ வந்து இந்த நாக் அப்படிங்கிற இந்தியாவில் வந்து ஒரு பீரங்கி வந்து தயாரிச்சிருக்காங்க, அதை வந்து ராஜஸ்தானில் வந்து அதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. எப்படி அமைச்சிருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து அந்த பீரங்கி வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் தயாரித்த பீரங்கி அப்படிமோ. ஸோ நாகு நாங்கள் அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள், இந்தியா ஜோரான் வந்து ஒரு 7-8 ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்கு. ஸோ வந்து நிறைய ஒப்பந்தத்தில் வந்து சைன் போட்டிருக்காங்க இந்த மார்ச் மாதம். ஸோ வந்து நல்ல ஜோராக நல்லா சைன் போட்டிருக்காங்க, சந்தோஷமாக ஜோராக சைன் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்தியா வந்து ஜோரா ஜோர்டான் கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாதுகாப்பு, சுகாதாரம், பாஸ்போர்ட் விசா வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி அதுக்கான ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இது ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து ஷார்ட்கட்ஸ்லேயே வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் வந்து ஆட்டிடியூட், ரீசனிங், நம்ம ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டுகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட மற்ற வீடியோஸ் நம்ம பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உடனே வரும். தேங்க்யூ.